தமிழகத்தில் ஒரே நாளில் கொரோனா தொற்று 1000+ மேற்பட்டோருக்கு உறுதி செய்யப்பட்டால் முகக்கவசம் கட்டாயமாக்கப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பாதிப்பை பொறுத்தவரை ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ அல்லது ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது ஒரு குக்கிராமத்திலோ நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் பாதிப்பு ஏற்பட்டால், ஒருவருக்கு ஏற்பட்டதன் பாதிப்பு மூலம் நிறைய பேருக்கு பரவி இருந்தால் அது கிளஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி இல்லை, இண்டிவிஜுவல் பாதிப்பு தான். இப்போ கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி, இமாச்சல் பிரதேஷ் போன்ற பல்வேறு மாநிலங்களில் தொற்றின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. 386 ஒரு 15-16 உயர்ந்து 400 தாண்டி இருக்கிறது. எனவே நேற்றைக்கு நான் அறிவித்ததைப் போல இந்த முகக்கவசங்கள் கட்டாயம் என்பது இப்பொழுது மருத்துவமனைகளிலே இருக்கிறது. நிச்சயம் இது ஒரு 1500 கடக்கிற போது, இந்த பாதிப்பின் அளவு 1500 கடக்கிற போது, இந்த கிளஸ்டர் பாதிப்புகள் உருவாகிற போது முகக்கவசங்கள் கட்டாயம் என்கின்ற அந்த நிலையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அப்பொழுது அறிவிப்போம்.